அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் வந்து நார்மலா எந்த முகம்னாலும் சரி இந்த கர்ம விரைவுகள் பற்றிய கேள்விகள் தான் ஜாஸ்தியா வரும். ஐயாவை நம்ம ஸ்பெஷலா ரிக்வஸ்ட் பண்ண முதலே இது சொல்லி முடிச்சிருங்க, அட்லீஸ்ட் கேள்விகளாவது கம்மியாகும், அப்புறமா சரியா நம்ம ஃப்ளோ பிரவாக ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ ஐயா வந்து கர்ம வினையை பத்தி பேசுறதுக்கு அழைக்கிறேன். வாங்க ஐயா நீங்க. சரி ஓகே. பாபுலால ஏ சொல்லிட்டாங்க, கர்ம வினைங்கிறது டாபிக் எப்படியோ ஒரு ஒரு முகாம்ல நம்ம பேச வேண்டியது வந்துருது. அதனால அது சம்மந்தமில்லாத சம்மந்தமில்லாத இடத்துல பேசுறத விட அதை ஒரே தடவை பேசி முடிச்சிடோமாங்கிறக்காக அதை தனியா ஒரு டாபிக்கா வச்சிட்டோம். அதாவது இப்ப இதுல வந்து நம்ம வந்து இது ஒரு ஆதென்டிக் ட்ரூத்தா எடுக்க வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச அளவுல உள்ள ஒரு கருத்துன்னு எடுத்துக்கிடுங்க, என்னுடைய வியூ இப்படின்ட்டு எடுத்துக்கிடுங்க. இதுல நம்ம நம்ம டாக்க முடிச்சுட்டு நம்ம அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிடலாம். பொதுவாக வந்து கர்ம வினைங்கிறத ஒரு கர்மானா ஒரு மூணு விதமான கர்மாவை அதை பிரிச்சு விளக்கம் கொடுக்குறாங்க. சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணு விதமான கர்மா. இதுதான் நாம நம்ம பல விதமான செயல்கள் மூலமா நமக்கு சேகரிக்கிற சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கர்மாங்கிறது வந்து இந்த மூணு விதமான கர்மாங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சஞ்சீத கர்மாங்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப நமக்கு வந்து பல பிறப்புகள் இருக்கு, எத்தனையோ பிறப்பு எடுத்திருக்கிறோம், ஒவ்வொரு பிறப்புலையும் ஒவ்வொரு பல விதமான கர்மாக்கள் பண்றோம், நல்ல கர்மாவும் பண்றோம் மோசமான கர்மாவும் பண்றோம்னு சொன்னா அது வந்து நமக்கு ஒரு நம்ம அக்கௌண்ட்ல கர்மாவாய் சேர்ந்துருது. அப்படி பல பிறப்புகளையும் சேர்ந்த கர்மாவனுடைய மொத்த அம்சத்துக்கு பேர் வந்து சஞ்சித கர்மான்னு சொல்றது. அது ஒரு ஜென்மாவில பண்றது இல்லை, பல ஜென்மாக்கள்ல பண்ணினது வந்து என்னுடைய மொத்த தொகுப்பு வந்து சஞ்சித கர்மா. அதுல வந்து நம்ம இந்த ஜென்மத்துக்கு நாம ஏதாவது அந்த பழைய கர்மாக்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் அத உபயோகிக்கிறதுக்காக எடுத்துட்டு வர்றத வந்து பிராரப்த கர்மான்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப உதாரணமா இப்ப நம்ம ஒரு பேங்க்ல நம்ம வந்து நம்ம இப்ப நிறைய பணம் போட்டு வச்சிருக்கணும்னு வச்சுருக்கோம், நம்ம மொத்த அசட்டுமே பேங்க்ல டெபாசிட்டா வச்சிருக்கிறோம். அந்த அது வந்து பேங்க் டெபாசிட் வந்து நம்மகிட்ட வந்து மொத்த அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 30 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுடுங்க ஒரு உத்தேசமா. அந்த 30 லட்சம் ரூபாயில இது வந்து இதெல்லாம் மொத்த பேங்க் பேலன்ஸ், அதுதான் வந்து சஞ்சித கர்மம். அதுல நம்ம செலவு பண்றதுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் மட்டும் நம்ம எடுக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் எடுக்கிறது செலவு பண்ற நோக்கத்துக்காக 10 லட்சம் ரூபாய் வித்ரா பண்ணி எடுத்துட்டு வரோம். இப்படி எடுத்துட்டு வர்றதுக்கு பேரு ஒரு ஜென்மாவில அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வர்றதுங்கிற மாதிரி உள்ளது வந்து பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம அனுபவிக்கிறதுக்காக எடுத்து வந்திருக்கோம், 10 லட்சத்தையும் நம்ம செலவு பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறோம். எடுத்துட்டு வந்த பணத்தை அப்படியே செலவு பண்றதோட ஏதாவது சில ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். கொஞ்சம் ஒரு அந்த 10 லட்சத்துல ஒரு 5 லட்சத்தை வந்து ஒரு செலவுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த தொழில் மூலமா நமக்கு வருவாய் வர ஆரம்பிச்சது. இப்படி நம்ம புதுசா அப்புறம் அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கர்மாவெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு வந்த கர்மா பிராரப்த கர்மாவில நம்ம செயல்படும் பொழுதே நம்ம செயல்கள் மூலமா புதுசாகவும் சில கர்மா உருவாக்கிடுறோம்.
அப்படி புதுசா உருவாகிற கர்மாவை வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்லி நமக்கு பேர். இப்படி மூணு விதமான கர்மாக்கள் இருக்கு. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லாருமே சிலவங்க கஷ்டப்படுறாங்க, சிலவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுல நம்ம கர்மாக்கள்னால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த கர்மாவில இருந்து விடுபடுறதுன்னா என்ன, இந்த கர்மாவில இருந்து எப்படி விடுபடுறது, எல்லா கர்மாவையும் நம்ம அனுபவிச்சுதான் தீர்க்கணுமாங்கிற மாதிரி நிறைய கேள்விகள், இந்த கர்மாவை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த கர்மாக்களை வந்து கண்டிப்பா கழிச்சு தான் தீரணும்னுட்டெல்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அந்த கர்மாக்கள் வந்து உதாரணமா, அந்த எப்படி நமக்கு கொடுக்கப்படுது, கர்மாக்கள்லாம் நமக்கு ஒரு பனிஷ்மெண்டா, நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறோம்னு சொன்னா இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு பனிஷ்மெண்டா கொடுக்கப்படுதா சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அது எல்லாம் எதுவுமே பனிஷ்மெண்டா கொடுக்கப்படல. இப்ப பனிஷ்மெண்டா ஏன் கொடுக்கப்படலன்னு சொன்னா, இப்ப உதாரணமா ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல திருடிடுறான், திருடிட்டு அவன் திருடினவனை பிடிச்சி ஜெயில போட்டுடுறாங்க. அப்போ அவனை ஜெயில போடுறதுடைய நோக்கம் என்ன, பழையபடி அவன் இப்படி இந்த மாதிரி திருடெல்லாம் பண்ணக்கூடாது, அவன் நல்லா தான் வாழணும்ங்கிறதுக்காக அவனை ஜெயிலில் போடுறாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கர்மாவனால ஒரு கஷ்டம் வருது, நம்ம என்ன தப்பு பண்ணதுக்காக இந்த இந்த பனிஷ்மெண்ட் வந்திருக்கு, இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்கு, எதை நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியுமான்னு சொன்னா தெரியாது. அப்ப நம்மளை வந்து அறிவுறுத்துறதுக்காக அந்த கர்மா வந்து நமக்கு ஒரு பனிஷ்மெண்டா கொடுக்கப்படல. ஆனாலும் கூட கஷ்டம் வருது, சிலதெல்லாம் மகிழ்ச்சியான சூழ்நிலை வருது, கஷ்டமான சூழ்நிலை வருது. அப்ப உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ எதுவா இருந்தனாலும் நம்மளை வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு நிறைய ஏற்படக்கூடிய சோதனைகள் தான் நமக்கு வந்து ஒரு சாதனைகளை கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஆனா அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, இது நம்ம ஏதோ தப்பு பண்ணி அந்த தப்பை திருப்பி பண்ணாம இருக்கிற மாதிரி உள்ள அம்சம் கிடையாது. கர்மாவனால ஏற்படக்கூடிய கஷ்டமா இருந்தாலும் கூட நம்மளை வழி நடத்துற நோக்கத்துல கொடுக்கப்படுது. அதனால நம்ம வந்து கர்மாவனால ஒரு கஷ்டம் வருது, துயரம் வருதுன்னு சொல்லி நம்ம ஒன்றும் செஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கர்மாவால வந்தாலுமே கூட அதுவுமே கூட ஒரு நல்ல ஒரு கைடன்ஸா தான் கொடுக்கப்படுது. சொல்ல போனான்னு சொன்னா, ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் ஞானமடைகிறக்கே கூட சாத்தியமும் அதிகமா இருக்கு. ஏன் மகிழ்ச்சியோட இருக்கிறவங்க சந்தோஷமான சூழ்நிலையிலே இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஞானம் அடைறது கூட வாய்ப்பு கூட கிடையாது. அதனால இது அதெல்லாம் நல்ல நல்லங்கிறதே நம்மள ஒரு மைக்கு போடுற நல்லதான். சொல்ல போனா நம்ம துக்கமும் துயரம் தான் நம்மளை வெளிப்படைய வைக்குது. ஆனா அதே நேரத்துல நம்மளை முடக்கி போட்டுறக்கூடாது. முடக்கி போடாத அளவுல நல்ல முறையில கொடுக்கப்பட்டோம்னு சொன்னா, அதனால அந்த கர்மாவை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல அம்சமா தான் நம்ம எடுத்துக்கணும். இதனால என்னன்னு சொன்னா, கர்மாவில இருந்து நம்ம கர்மாவை வெற்றி பெறணுங்கிறது கிடையாது. அந்த கர்மாக்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான் வருது, நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்காக தான் நமக்கு கர்மாவே கொடுக்கப்படுது. அதனால அது ஒரு நல்ல அம்சமாவே எடுத்து நாம எடுத்து இது பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா, நம்ம செய்ய வேண்டிய செயல்களை நல்லா செய்யலாம். இப்போ சிலவங்களுக்கு வந்து இந்த கர்மாவை வெற்றி கொள்றதுன்னா என்ன, கர்மாவில இருந்து வெற்றி கொண்டு சிலப்போ நமக்கு கஷ்டங்களே வருது, கஷ்டங்களான சூழ்நிலையிலிருந்து நமக்கு வெற்றி பெறணும், சரியான சூழ்நிலைக்கு மாறணும்னு சொல்லி சொன்னா, அதுக்கு நம்ம என்ன பண்றது, பரிகாரம் நிறையா வரும் பார்த்தோம்னா பரிகாரங்கள் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஜாதக ஜோதிடங்கள் பரிகாரங்கள் இப்படி நிறைய இதுகள் எல்லாம் நிறைய ஒரு டைம் செலவு பண்றாங்க. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ சில ஜாதக ஜோதிடங்களை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 30 வயசு ஆகுதுன்னு ஒரு உதாரணமாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரு ஜோதிடரை போய் உங்கள் ஜாதகத்தை காட்டுறீங்க. அப்போ அவர் வந்து உங்களுக்கு சொல்கிறார், இந்த 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது,
ங்கிறதெல்லாம் சரி. அதெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்காமலேயே அந்த ஜாதக கட்டங்களை வச்சு அவர் ஒரு கணக்கு போட்டு இது வரைக்கும் 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததுங்கிறத ஓரளவு கரெக்டாக நேரில் பார்த்த மாதிரியே சொல்லிடுவார். இப்போ என்னமா வந்து 30 வயசுக்கு மேலே என்ன நடக்கும்ங்கிறத அவர் சொல்லுவார். என்னமா உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஒன்று நிறைய நல்ல வருமானமும் தொழில்களும் நல்லா வரும், டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படலாம், அந்த பெரிய கஷ்டம் ஏற்படலாம், அந்த கஷ்டம் ஏற்படலாம், அதுக்கு நீங்க அந்த பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்ப நமக்கு என்னன்னா இதுவரைக்கும் நடந்தது கரெக்டா சொல்லிட்டார, அப்ப இதுக்கு மேல நடக்கிறதும் கரெக்டா தானே இருக்கும்ங்கிற மாதிரி கூட ஒரு எண்ணம் ஏற்படலாம். அப்ப அதுக்கு வந்து நம்ம ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணிட்டா பரவாயில்லையேங்கிற மாதிரி கூட சிலதெல்லாம் தோணும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கடந்த இப்போ நமக்கு வந்து 30 வயசுக்கு மேலே ஒரு பல கோடி ரூபாய் நமக்கு வருமானம் வரப்போகுது, பல தொழில்கள்லாம் நல்லா வருதுங்கிற மாதிரி நமக்கு சொல்லுதுன்னு வச்சுடுங்களேன். இப்போ இதை யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல, இதை தடுக்கிறதுக்காக எந்த பரிகாரமும் பண்ண போகிறதில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நமக்கு நடக்கும்னு சொல்ல நல்ல விஷயங்கள் நடக்காமல் போயிடும். இப்போ நம்ம நமக்கு நடக்க வேண்டிய மோசமான விஷயம் நடக்காமல் போயிட்டுன்னு சொன்னால் சரி ஏதோ நல்ல விஷயத்தில் நடந்து போச்சுன்னு சொல்லலாம், நல்லது நல்லதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிடலாம். நமக்கு நடக்க வேண்டிய நல்லது நமக்கு ஜாதகப்படியே நல்லதுதான் நடந்திருக்கு, நடக்கணும்னுட்டு இருக்கு. நம்ம நடக்கணும்னுட்டு இருக்கிற நல்லது நடக்காமல் போறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நம்ம வந்து நடக்காமல் போறதுக்காக நம்ம எதுவுமே பரிகார பூஜைகளை எதுவுமே பண்ணலை. கூட கொஞ்சம் சீக்கிரமா நல்லா கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தால் பரவாயில்லையேன்னு தான் நம்ம நினைச்சு பிரார்த்தனை கூட பண்ணுவோம், ஆனா அது நடக்காம அது தவறி போயிருது. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னா இப்போ நாம செய்யக்கூடிய நம்ம என்னென்ன சூழ்நிலையில நம்ம செய்யக்கூடிய ஒரு இப்போ செய்யக்கூடிய செயல்கள் இதுதான் நம்ம ஆகாமிய கர்மானி நம்ம சொல்லுவோம். அப்ப நாம செய்யக்கூடிய நல்ல செயல்களும் கெட்ட செயல்களுமே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபியூச்சரை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஃபியூச்சர் கர்மாவை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மாவில் இருக்கு. இப்போ நாம வந்து ஏதாவது ஒரு மோசமான கர்மாக்களில் ஈடுபட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அது நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல கர்மாக்கள் எல்லாம் பலம் இழக்க செய்யறதுக்கு வாய்ப்பு. எப்படி வந்து நல்ல கர்மாக்களை வந்து நம்ம மோசமான நல்ல கர்மாவை பலம் இழக்க செய்ய வாய்ப்பு இருக்குதோ அதே மாதிரி நமக்கு மோசமான கர்மா நம்மகிட்ட இருக்கலாம். நமக்கு இந்த ஆபத்து வருது அந்த ஆபத்து வருதுன்னு கூட மோசமான கர்மாக்களோட இருக்கலாம். அதையுமே நம்ம பலம் அளக்க செய்யறதுக்கு நம்ம எந்த பரிகாரமும் பண்ண வேண்டியதில்லை. நீங்க நம்ம செய்யற செயல்களை நல்ல செயல்களா செஞ்சுட்டு போனாலே போதும், நம்ம தலையில எழுதியிருக்கக்கூடிய மோசமான எழுத்தையும் கூட நம்ம மாத்தி அமைச்சுக்கிடலாம். அதனால இதுல வேற ஒண்ணுமே நம்ம சொல்ல போனான்னு சொன்னா இந்த கர்மாங்கிற டாபிக்கே ரொம்ப போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வந்து நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா கர்மாவை பத்தியே கவலைப்பட வேண்டியதில்லை, ஜாதக ஜோதிடங்களை பத்தியே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே நம்ம இப்போ உள்ள கர்மாவுக்கு நாம செய்ய வேண்டிய செயல்களுக்குள்ள எல்லாமே அடங்கி போயிடும். அதனால இது எந்த கர்மாவையும் கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எந்த ஜாதக ஜோதிடங்களை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை. நாம எல்லா நம்ம மேல ஒரு கஷ்டமான நிகழ்ச்சி இது இருக்குதுனாலும் கூட அது மாறி அமைஞ்சுக்கிடும். அதே மாதிரி நல்லதுகள் இருந்துன்னு சொன்னா அது மல்டிப்ளை ஆகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நாம நல்லதே நினைச்சு நல்லதே செய்யறது தான் இந்த கர்மா தேரி மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடாது. இப்போ அதனால தான் நம்ம வந்து ஆகாமிய கர்மானிட்டு சொல்லி ஒரு புக்கு கூட எழுதியிருக்கோம். இப்போ அந்த நிறைய பேருக்கு வந்து ஆகாமிய கர்மாங்கிற பேர் வந்து சிலவங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிறதுனால இது எதை மீன் பண்ணுதுன்னு தெரியாம இருக்கிறதுனால அதனால நம்ம வந்து கர்மவினைன்னு சொல்லி இப்போ அந்த புக் பேரை மாற்றிருக்கிறோம். கர்மவினையிலிருந்து விடுபடுவதே வாருங்கிற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறோம். இப்போ இதுதான் வந்து ஒரு சுருக்கமா கர்மானா என்னங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். இப்போ இதை நீங்கள் வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது அந்த கர்மாங்கிற டாபிக்ல நிறைய கேள்விகள் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அந்த கேள்விகள் சம்மந்தமாக நமக்கு ஏதாவது பதில் சொன்னா தான் இதில் ஒரு தெளிவான ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதில் சம்மந்தமான கேள்விகளை நம்ம வரவேற்கிறோம். கேள்விகளை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நம்ம அதை என்னங்கிறத பார்க்கலாம். கர்மா பற்றி கேள்விகள் கேட்க விரும்புறவங்க
ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் முதல்ல யூஸ் பண்ணிடுங்க. அருண்ராஜ், அருண்ராஜ் பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் பேசுங்க. அருண்ராஜ் எனக்கு ஏதோ இப்ப வந்து எனக்கு ஏதோ ஒரு கர்ம வினை இருக்குன்னு வச்சுக்கலாங்க ஐயா, அது எப்படி வந்து என்ன வந்து அடையுங்க ஐயா, எந்த எது மூலமா வந்து அடையுங்க ஐயா? கொஞ்சம் ஒரு செகண்ட் அப்படியே அப்படியே லைன்ல இருங்க. நான் ஒரு செகண்ட். சம்டைம்ஸ் ஐயா வந்து வீடியோ ஆஃப் பண்ணி வைப்பாங்க பிகாஸ் ஆஃப் பேண்ட்வித் ப்ராப்ளம். ஸோ அதை பற்றி கண்டுக்க வேணாம். ஆடியோ வந்தாருன்னா பேசலாம். இப்போ வருவாங்க ஐடியா ஐயா வந்துடுவாங்க. ஒரு நிமிஷம். விஜய், அருண்ராஜ் இருக்காங்க, அப்புறம் விஜய் வந்திருக்காங்க. நமக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட், அது வந்து காஸ்மிக் ரெக்கார்டுன்னு சொல்றது. அந்த காஸ்மிக் ரெக்கார்ட்லாம் உங்க கர்ம உங்க அக்கௌண்ட்ல பதிவாயிரும். உங்க அக்கௌண்ட்ல இப்போ உதாரணமா சொன்னா, இப்போ நீங்க இப்போ இந்தியாவில் இருக்கிறீங்க, ஃபாரின்ல உள்ளவர் வந்து உங்க அக்கௌண்ட்ல பணத்தை போடுறாருன்னு சொன்னா உங்க அக்கௌண்ட்ல ஏறிடும் அவ்வளவுதான். அது அப்புறம் அந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க எடுத்து செலவு பண்ணலாம், நீங்க அந்த அக்கௌண்ட்டை டிரான்ஸாக்ட் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துவிடும். அப்போ அதே மாதிரி வந்து உங்களுக்கு அது நீங்க அந்த இது வந்து பிறகு உங்களுக்கு எந்த பிராரப்த கர்மா செஞ்சது கர்மாங்கிற மாதிரி பிராரப்த கர்மாவில் உள்ளது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு டீலிங்க்கு வரும். இப்போ உங்க செயல்கள் மூலமா அதை நீங்க என்னென்ன உங்களுக்கு சூழ்நிலை அமையுதோ அந்த சூழ்நிலைகள் வந்து உங்க கர்மாவுக்கு தகுந்த சூழ்நிலை அமையும். ஓகேங்க ஐயா. அப்போ எனக்கு என்னோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து அமையும். என்னோட செயல்களை வந்து அந்த கர்ம வினை கண்ட்ரோல் பண்ணுமாங்க ஐயா? அதான் சூழ்நிலை தான். உங்க செயல் வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? நீங்க செயல் செய்யறதுக்கு சுதந்திரம் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையிலயுமே நீங்க நல்லது செய்யவும் செய்யலாம், மோசமான செயலையும் செய்யலாம். அந்த செயல் அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறதுனால செயலுக்கு உள்ள சுதந்திரம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. அதுதான் ஆகாமிய கர்மான்னு நம்ம சொல்றோம். சரிங்க ஐயா. இன்னொரு டவுட்டுங்க ஐயா, இப்போ அஸ்ட்ராலஜியில வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய, இப்போ எனக்கு செவ்வாய் திசை நடக்குது, சனி திசை நடக்குது, அஷ்டமசனி நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த கிரகம்லாம் வந்துட்டு நம்மளை ஆக்குபை பண்ணுது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, அது என்ன அலைகள் மூலியமா வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, அந்த காந்த அலைகள் மூலமா நம்ம எண்ணங்களா வருது, நம்ம அது மூலியமா ஆக்டிவேட் ஒரு கணிதம் போடுறதுதான். நீங்க வந்து ஒரு கணிதத்துக்காக வச்சிருக்கிறாங்க. அந்த பிளானட்ஸ் எல்லாம் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்றது இல்ல. உங்களை ஒரு ஒரு ஜாதகத்தை வந்து கணிக்கிறதுக்காக சில ஒரு ஒரு இதா வச்சு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு, ஒரு திசையை இது பண்ற மாதிரி, வட வடக்கு தெற்கு மேற்குன்னு ஒரு பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கணிதம் போடுறதுக்காக வச்சிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 பத்து வரைக்கும் நம்ம எண்றோம். அந்த பத்து அந்த எண்ணுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாத்தீங்கன்னா. அந்த எண்ணு வந்து உங்களை ஆட்சி பண்ணிட்டு அர்த்தம் தரல. சும்மா ஒரு நியூமரலாஜிக்கலா ஒரு கணக்கு போடுறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றதுக்கு, ஒரு விஷயத்த வழங்கிடுறதுக்காக அதை அமைச்சுக்கிடுறது தான். மற்றபடி அது ஒன்றும் உங்களை ஆட்சி பண்றது இல்ல ஐயா. இப்ப என்னன்னா, இப்போ ஜாதகத்துல 8ஆம் இடத்துல வந்து சனி கிரகம் இருந்துச்சுன்னா அவமானம், ஜெயில் தண்டனை அந்த மாதிரி இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது தசாபுத்தி நடத்தும் போது நம்மளுக்கு வந்து தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயா. அது இல்ல, அது எல்லாமே அதான் சொல்லல. நீங்க என்ன வேணாலும் இருக்கட்டும், அது உங்க பிராரப்த கர்மாவில் அப்படி இருந்தாலும் உங்க ஆகாமிய கர்மாவுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க நல்ல முறையில பண்ணுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டங்கள்லாம் வராம போயிடும், எல்லாமே நல்லதா மாறிக்கிடும். அதனால நீங்க அதை ரிலே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நம்மளோட செயல்கள் வந்து நல்ல செயல்களை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப அதனால நீங்க அதை வந்து ஒரு ஊக்கமா பயன்படுத்திக்கலாம். இப்ப உங்களுக்கு மோசமான ஒரு இது இருக்கிறதுனால அதை காரணமா வச்சு நீங்க நல்ல செயல் செய்யறதுக்கான ஒரு ஊக்குவிப்பா அதை எடுத்துக்கிடலாம். ஓ, நன்றி. நல்லா புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க. ஓகே, புரியுது. அது ஒரு தூண்டுகோலா எடுத்துட்டு தூண்டுகோலா எடுத்துக்கிட்டு சரி.
செயல ஈடுபடணும். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வணக்கம். ஓகே, தேங்க்யூ வரேந்திராஜ். நாராயணசாமி, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயாட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். மறுபிறவி நம்ம நம்பிதாகணுமாங்க ஐயா, இல்ல மறுபிறவி நம்பினா தானே கர்மான்றதே வரும்? இல்ல, அதாவது கர்மாவை நம்பணும் சொன்னா மறுபிறவி நம்பிதான் ஆகணும். ஆனா அதே நேரத்துல நீங்க மறுபிறவிய நினைச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. மறுபிறவிய நினைச்சு பண்றதுங்கிறதே இப்ப சொல்ல போனா நம்ம செய்யறதே வந்து ஒரு புண்ணிய கர்மாவுக்கு பண்றோம்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கனாலே அது சரியான இது இல்லைல்ல. ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு பசி ஜினிட்டு சொல்லி ஒருத்தர் சாப்பாடு கேட்கிறாரு நம்மகிட்ட, நாம அவருக்கு உதவி பண்ண நினைச்சுதான் பண்ணணும். ஒழிய அவருக்கு உதவி பண்ணா நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சு பண்றது கூட ரெண்டாம் பட்சம் தானே அது. அந்த புண்ணியம் கிடைக்கும், பாவமே இருந்தாலும் பரவாயில்ல, நாம அவருக்கு உதவி பண்ணோம்னு நினைக்கிறதும் உயர்ந்தது. அதனால எதையுமே நம்ம அதெல்லாம் நினைக்கணும்னே அவசியம் இல்லை. நம்ம உதவி நம்ம செய்ய வேண்டிய செயல்களுக்கு தான் முக்கியம். அதுல இப்ப கர்மாங்கிறது ஒரு நம்பிக்கை தானாங்கய்யா, இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் அடிப்படை ஏதோ இருக்காங்க? இல்ல, இருக்கலாம். ஏன்னா சில இதுகள்லாம் ஒரு ஆதென்டிக்கா சிலவங்க எல்லாம் சொல்றாங்க, அதனால அதெல்லாம் அது உண்மையா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அது பொய்யும் இல்லை, பட் இருந்தாலும் அதுல நம்ம ஒரு லாஜிக்கை நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். அது கர்மாவை நம்புறதுனால நமக்கு பலன் இருக்கா இல்ல துன்பம் தான்? கர்மாவை பண்ணீங்கன்னா சரியான முறையில நம்ம அதுல வந்து அந்த கர்மாவை நம்புறதுனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம நல்லத நல்ல செயல்களா செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்துறதுக்காக கர்மா நம்பிக்கலாம். ஆமா, நன்றிங்க. நம்ம அது பயப்படுறதுக்காக கர்மா நம்ப கூடாது. ஓகே, நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு நல்ல செயல்களை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு உபாயமா அதை பயன்படுத்த. ஓகே, இந்த கர்மான்ற வார்த்தை வந்து சமஸ்கிருதமா தமிழாங்கயா? சமஸ்கிருதம் தான். கர்மானா செயல்னு அர்த்தம். செயல்தான். நம்முடைய செயல், நம்முடைய முந்தைய செயல்கள்ங்கிறது மாதிரி சொல்லலாம். முந்தைய பிறவியின் செயல்கள் தான் இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு விளைவுகளா வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கலாம். ஓகே, ஆனா இந்த இந்த பிறவிக்கும் செயல்கள் இருக்குதானுங்கய்யா? இல்ல, இந்த பிறவியில செய்யற செயலுக்கு தான் நம்ம கர்மா ஆகாமிய கர்மான்னு சொல்றோம். இப்ப இந்த இதுக்கு முன்னால செஞ்சதெல்லாம் வந்து சஞ்சீத கர்மாவில வந்துருது. புதுசா செய்யறது வந்து ஆகாமிய கர்மா. இப்போ இந்த கர்மா விளைவுகளை பத்தி ஒரு நமக்கே ஒரு மீட்டர் மாதிரி, இப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆகாமிய கர்மா தீர்ந்திருக்கு இல்லாட்டி அதிகமா கூடி இருக்கு அப்படின்னு நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்காங்கய்யா? இல்ல, அது நம்ம அளவுகோலே நம்ம அந்த பாத்துக்கிட்டு இருக்கு, அப்படி கணக்கே போட வேண்டியதில்லை. நாம வந்து முடிஞ்ச அளவு நம்ம நமக்கு தெரிஞ்ச நல்லதை பண்ணிக்கிட்டே போனோம், நமக்கு தெரிஞ்ச தவறுகளை செய்யாம அவாய்ட் பண்ணிட்டு போனோம். அதனால இதுல நம்ம அளவுகளே போடக்கூடாது. ஓகே, ஓகே, நல்லதுங்க, நன்றிங்க. சரி, ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் விஜய், அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயாட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த சொன்னீங்க தொடர்ந்து நல்லதே செஞ்சுட்டே இருக்கணும், ஆகம கர்ம இதெல்லாம் தொடர்ந்து நல்லதே செஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்றீங்க. இப்ப நான் ஒரு தொழில் பண்றேன். தொழில் பண்ணும் போது என்னோட சேர்ந்து ஒரு 10 பேர் அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தொழில போட்டி பொறாமைகள் வரும்போது சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நம்ம ஒரு ஆள் இன்னொரு ஆளா மீட் பண்ணி அப்படி இந்த பிசினஸ் டெவலப் பண்றோம்னு சொல்றேன். அப்ப அதுவும் பாவச்செயல் இருந்தா எப்படி? இல்ல, அதாவது பாவமா புண்ணியமாங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து அடுத்தவங்களை வந்து வஞ்சகம் பண்றீங்களா வஞ்சகம் பண்ணலையாங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சு வஞ்சகம் யாரையுமே பண்ணாதுங்க. தெரிஞ்சு வஞ்சகம் பண்ண இல்ல, நம்ம ஒரு தொழில் பண்ணும் போது நான் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு 1,00,000 ரூபா ஒரு வீடு கட்ட போறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறேன், ஒரு இவ்வளவு ரேட்ல நான் பண்ணி தரேன்னு சொல்லுவேன். அப்ப அதே இது இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ரேட்ல சொல்லுவாரு. அப்ப இந்த மாதிரி மாறி மாறி சொல்லும் போது அதை நம்ம சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நம்ம அதை அந்த பிசினஸ் நம்ம கேஷ் அவுட் பண்ணும் போது அங்க அடுத்தவங்களுக்கு அது நல்லதா நம்ம செய்யலையே, அப்ப அது எந்த மாதிரி வரும்? இல்ல, நீங்க உங்க ப்ராஜெக்ட் பண்றது உங்களுக்காக பண்றதுதானே? எனக்காக தான் பண்றேன். ஆனா அந்த ப்ராஜெக்டை பண்ணதுக்கே 10 பேர் போட்டி போட்டுருவோம் வச்சுக்கோங்களேன். அந்த போட்டியில நான் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அந்த எதிர்பார்ட்டிகளை பூரா நான் இது பண்ணிட்டு நானே அந்த இதை கேட்ச் அவுட் பண்ணி நான் செய்யறேன் அப்படின்னா தொழிலுக்காக பண்ணும் போது அது வந்து அது கர்மால வருமா?
இல்ல, அதாவது உங்களுக்கு நியாயமான ஒரு உழைக்கிறதுக்கு இப்போ ஒரு போட்டி போட்டு நீங்க செலவழிக்கமா வியாபாரங்கள் பண்றது கூட ஒரு விற்பனை அதிகரிக்கிற மாதிரி தானே நம்ம என்னென்ன உபாதைகள் எல்லாம் பண்ணி நம்ம தொழில் ஒரே மாதிரி பல கடைகள் இருக்கு. நம்ம கடையில விற்பனை அதிகமா இருக்கு, என்னெல்லாம் உண்டோ அதை பண்ணத்தான் செய்வோம். பட் இருந்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லியோ அடுத்தவங்க வேலையை பாழ்படுத்தணும்னே நினைச்சில்லாதபடி நமக்கு ஒரு நியாயமான ஒரு ஒரு ஆரோக்கியமான போட்டியில நீங்க பண்ணலாம், அதை பத்தி தப்பு கிடையாது, அது பாவமா அமையாது. ஆரோக்கியமான போட்டி தான் சொல்லும் போது கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு வந்து நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இல்ல அவங்க ஒண்ணு குறைச்சு சொல்லுவாங்க, நம்ம ஒண்ணு கூட்டி சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அது தொழில் தர்மமா இருக்கு, சில தொழில்கள் வந்து தொழில் தர்மமா இருக்கும், அதனால அதெல்லாம் பார்க்கணும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நோயாளி வந்து ஒரு நோயோட வராது, ஒரு ஒரு மோசமான நோயோட வராருன்னு சொன்னா அவரு அந்த உனக்கு ஒண்ணுமே இல்லப்பா இது சாதாரண நோய் தான் சொன்னாதான் அவரு வந்து குடவஞ்ச நாளாவது உயிர் வாழ்வாரு. உனக்கு மோசமான நோய் வந்திருக்குப்பான்னு சொன்னா அவரு டாக்டர் முன்னிலையில ஒரு செத்து போயிடுவாரு அவரு. அதனால சிலவுகள் வந்து தொழில் தர்மம்னு சிலவுகளா இருக்கு பாத்தீங்களா. மொத்தத்துல இல்ல, நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கா, அடுத்தவங்களை வஞ்சிக்கிற நோக்கம் இருக்காங்கிறது மட்டும்தான் அதுல முக்கியமான பண்ணாத எப்படி பாத்துக்கிறீங்க. போட்டி இருக்கலாம், வாங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, வெரி முதல் முறையா உங்களை சந்திக்கிறேன் ஐயா. சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த ரெண்டு சந்தேகம், இந்த நமக்கு சங்கீத கர்மா வந்திருக்கு இல்லைங்க ஐயா, பல பிரிவில சேர்ந்து இப்போ வந்திருக்கு இல்லைங்களா ஐயா? ஆமா ஆமா ஆமா. அது நமக்கு எந்த தொடர் வழியா நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு? மனுஷன் எடுத்துக்கிட்டோம்னா உடல், உயிர், மனம், நான் எதுவுமே அல்லாம தான், எல்லாமே அந்தந்த பிறவியில அழிந்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது அது எதன் மூலமா நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து சேர்ந்திருக்குது பல விதமான அந்த சங்கீத கர்மா? அப்படி இல்ல, இப்ப நமக்கு வந்து ஜாதகத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்பலாங்க ஐயா? இல்ல நீங்க அதாவது ஜாதகத்தையே நீங்க நம்பவே வேண்டியதில்லை. சிலவங்க வந்து நம்பணும்னுட்டு நிக்கணும்னு நினைக்கிறவங்க தான். நீங்க வந்து உங்களை நம்பினீங்கன்னா ஜாதகத்தையே நம்ப வேண்டியிருல, நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா நீங்க ஜாதகத்தையே மறந்துடலாம். இப்ப சில நேரங்கள் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு திருமண பொருத்தம் பாக்குறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு பாக்குறீங்கன்னு சொன்னா அந்த அடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க தெரிஞ்சவங்களுடைய இதை வச்சு நீங்க பண்ணிக்கிடலாம். தெரியாத இடத்துல சம்பந்தம் பண்றீங்க, அப்போ அவங்களுடைய குணநலன்கள்லாம் எப்படி இருக்கு, கேரக்டர்லாம் எப்படி இருக்கு, நம்ம குணம் நம்ம பையனுடைய பெண்ணோடைய ஒத்து போவோம் என்னங்கிறத வந்து, ஏன்னா ஜாதக கட்டங்கள்ல சில அந்த மாதிரி இதுகள்லாம் கூட குணநலங்களை கூட அசஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இதுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாதது விஷயம், தெரிய வேண்டியதை இந்த ஒரு வழியா தான் பண்ண முடியும். நேரடியா பெண்ணு மாப்பிள்ளைய பத்தி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தெரியாத இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு அதை பண்ணிக்கிடலாம். மற்றபடி உங்களுக்காக நீங்க நல்லா இருப்பீங்களா, உங்களுக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னுட்டெல்லாம் ஒண்ணும் பண்ண பார்க்க வேண்டியது. ஓகேங்க, நன்றி. அப்புறம் கர்மாங்க ஐயா, இந்த கர்மா அந்த கர்மா சங்கீத கர்மா எதன் தொடர்பா நமக்கு வந்திருக்குங்க ஐயா? எல்லாமே அழிஞ்சு இல்ல, அதான் அதாவது நம்ம வந்து உண்மையிலே நம்முடைய மனோ சரீரம்னுட்டு சொல்லி ஒரு சரீரம் நமக்கு சூக்ஷ்ம சரீரம்னுட்டு இருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் வந்து இந்த பாடிக்குள்ள நுழைஞ்சிருக்கு, பழையபடியும் அது பாடியை விட்டு வெளியே வந்துருது, அவ்வளவுதான். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவு கிடையாது, அது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த சூக்ஷ்ம சரீரம்னா ஒரு காரண சரீரத்தோட இணையலாம், அது 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 வேற ஒரு நிலைக்கு போயிடலாம். அது வேற நிலைக்கு போற வரைக்கும் அது சூக்ஷ்ம சரீரமாவே கண்டினியூ ஆகிட்டு ஒரே சரீரமா தான் இருக்கும், அதுக்கு அழிவே கிடையாது. அதனால அந்த சரீரத்துக்கு தான் அந்த கர்மா சேருது. அந்த சூட்சும சரீரத்தை தான் ஆன்மான்னு சொல்றாங்களா ஐயா? இல்ல, ஆன்மாங்கிறது அது சொல்றது இல்ல, அது அதுக்கும் ஆதாரமானது.
அதாவது மொத்தத்துல அன்மாங்கிறதே எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச ஆற்றல் அது. அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது அது ஆன்மானே சொல்லிக்கிடலாம். அவ்வளவுதான், ஒரே ஆற்றல் தான் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு வெட்ட வழி மாதிரி. அந்த வெட்ட வழி வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது அதுக்கு ஆன்மானிட்டு பெயர் கொடுத்துக்கிடுறேன். ஓகேங்க ஐயா, நன்றி ஐயா, வாழ்க. ஓகே ஓகே ஆனந்தி ஜெயராம், அவங்கள அன்மீட் பண்ணிருக்கேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இதுல நீங்க சொன்னீங்க முற்பிறவியில இருந்து நாம எடுத்துட்டு வந்தோம், அதுல இருந்து ஒரு அக்கவுண்ட் இப்போ நடக்குது, அப்புறம் இதுல இருந்து கொஞ்சம் அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஒரு டவுட், இந்த பிறவியே இல்லாத நிலை முக்தி நிலைன்னா சொல்றாங்க இல்லைங்கய்யா, அதெல்லாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தா அப்ப இப்ப இருக்கிறது என்ன ஆகும்? நம்ம செய்யறோம் இல்லையா, செயல்கள் செஞ்சோம், அதுல ஒரு அக்கவுண்ட் வருதுன்னா அப்ப அது என்ன ஆகும்? இல்ல, அதாவது உங்களுக்கு முக்தி நிலைங்கிறது நம்ம இப்பவே முக்தி அடைஞ்சுக்கிடலாம். முக்தி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா, இப்ப முக்தி நம்ம லிபரேஷன் சொல்றோம், ஞானம் அடைறோம் எல்லாம் சொன்னோம்னு சொன்னா, இப்ப நமக்கு வந்து பிறப்பு ஒண்ணும் அவசியமே இருக்காது. நம்ம பிறப்புனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து பிறந்தா தான் நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். நிறைய பேர் வந்து பிறப்பே எனக்கு வேண்டாம், இந்த பிறப்பே போதும்னுட்டு எல்லாம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இப்போ தான் சொல்லுவாங்களே ஒழிய, அவங்க பாடி விட்டு போன பிறகு பிறப்பு வேணுங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு ஏற்படும், அதனால பிறப்பு எடுப்பாங்க. இப்போ ஞானம் லிபரேஷன் அடைஞ்சவங்களுக்கு இந்த பிறக்கணுங்கிற ஒரு தேவை அவங்களுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, சரி ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுவோமேங்கிறக்காக பிறப்பெடுப்பாங்க. அப்படி பிறப்பெடுக்கும் பொழுது அந்த கர்மாவை யூஸ் பண்ணுவாங்க. அதனால அது பிறவி தொடர்ந்துட்டு தான் இருக்கும். நல்ல ஞானம் அடைஞ்சவங்களும் பிறப்பு எடுத்துட்டு தான் இருப்பாங்க, ஞானம் அடையாதவங்க பிறப்பை விரும்பி பிறப்பெடுப்பாங்க, இவங்க வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக பிறப்பெடுப்பாங்க. அதனால பிறப்பு தொடர்ந்து இருந்துட்டே தான். ஐயா இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன், சில்லி க்வெஸ்சனா தெரியல. இப்போ நம்ம மனிதர்களாக பிறந்தா திருப்பி மனிதர்களாக தான் பிறப்புமா? அப்ப அந்த விலங்கு எல்லாம் எப்படிங்க ஐயா, அதெல்லாம் அப்படியே பிறந்து அப்படியே வந்ததா? இல்ல, அது வந்து அதுவும் சில நேரங்கள்ல அவங்களுடைய மனிதாவா பிறக்குறதுலதான் கணக்கு அக்கௌண்ட் எல்லாம் வரும். விலங்குகளா பிறக்குறதுல வந்து அக்கௌண்ட் எல்லாம் வராது. ஏன்னா இருக்கிற அக்கௌண்ட்ல கழியுமே வழியே ஒன்றும் புதுசா ஒன்றும் அக்கௌண்ட் எல்லாம் சேராது. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ நாம தான் இந்த பாடி விட்டு போறோம், பாடி விட்டு போனான்னு சொல்லி சொன்னா பாடிக்கு வெளியே வந்துடுறோம். வெளியே வந்தாச்சுன்னா நமக்கு வந்து நம்ம என்ன உடலோட இருக்கும் பொழுது நம்ம என்ன உணர்வோட இருப்போமோ அதே உணர்வு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதே நினைவுகள் எல்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம கண்மனால நிறைய நமக்கு வேண்டியவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னா நம்மளால தாங்க முடியாது. அப்போ நமக்கு வந்து இன்னொரு பாடிக்குள்ள வரவும் முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம ஏதோ ஒரு வகையில இப்படி இந்த மாதிரி கூட புறக்க வேற ஏதாவது டைவர்ஷன் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கும். மிருகங்களாவோ தாவரங்களாவோ கூட பிறந்து அந்த நம்மளை மறைச்சிக்கிட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடும், அப்படி கூட வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க ஐயா. நன்றி ஆனந்தி, நான் உங்களை மீட் பண்றேன். இந்த கர்மா சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா ஐயாட்ட கேட்டுக்கலாம், ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. மகேந்திரன் நீங்க வாங்க, ஐயாட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லா செயல்களையும் பாத்தீங்கன்னா எல்லாம் முற்பிறவியில செய்த வினைப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இப்ப லைவ்ல இருந்தாலும் இதெல்லாம் முற்பிறவியில் வினை தான், இவங்க வந்து ஒரு லாங் டைமா அடைப்படுக்கையில இருக்கிறது, சின்ன வயசுல இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சரி, இது இதெல்லாம் இப்ப முன்னோர்கள் செய்த வினைப்பதிவுனாலதான் சில பேருக்கு இப்ப குழந்தை இல்லை, அவங்களுடைய வினைப்பதிவு தப்பான பதிவு பண்ணிட்டாங்க, தப்பான செயல் செஞ்சுட்டாங்க, அதனுடைய தாக்கம் தான் இப்ப இந்த பிறவிய தாக்குது அப்படிங்கும் போது இத வந்து நம்ம எப்படி செய்யறது? அதெல்லாம் அது முப்பிறவில் செய்யறது நமக்கு வர்றது உண்மையான காரணமா இல்ல அதெல்லாம் வந்து இல்ல, இது வந்து இவங்களுக்கான உடல்நிலை பாதிப்பு, இவங்களுக்கு
இவங்களுக்கு ஏற்பட்டது இது இது வேறையா இல்ல உண்மைதானா வினைப்பதினால வர்றதா அப்படிங்கறத இல்ல இப்போ நம்முடைய டாபிக் என்னன்னு சொன்னா கர்மவினை இருக்குங்கிறதுலதான் நம்ம பேசுறோம். கர்மவினையே கிடையாதுன்னு நம்ம பேசல. ஆனா அது வந்து அந்த இது பெற்றோர்களோ மற்றவங்களோ யாருமே இது காரணம் இல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுடைய முற்பிறவிகளை செய்ததனுடைய விளைவாக இந்த பிறவில நமக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அது உடல் பாதிப்பான சூழ்நிலையா இருக்கலாம், நம்ம வாழ்க்கை வசதி சம்பந்தத்தினுடைய பாதிப்புகளாகவும் இருக்கலாம், அல்ல அதனுடைய உயர்வாகவும் இருக்கலாம், அதுக்கு நம்ம முற்பிறவினுடைய காரணமா இருக்கலாம். இது பெற்றோர்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. உங்களுடைய பெற்றோர்கள் நீ சொல்ற உண்மையான பெற்றோர்கள் வந்து உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய உண்மையான பெற்றோர். நீங்க பல ஜென்மங்கள என்னவா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தகப்பனார். அதுக்கு முந்தின தடவையில இருக்கிற இதுதான் உங்களுடைய தாத்தான்னு சொல்லலாம். மற்றபடி இதுல அடுத்தவங்க இப்போ அதெல்லாம் வந்து உடல் ரீதியான உறவுங்கிறதெல்லாம் அவங்களுடைய பிறவிக்கும் அதுக்கும் காரணம் இல்லை. உடல் ரீதியான பிறவிக்கு காரணமா இருக்கலாம், கர்மாவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம். ஓகே சரிங்க, நன்றி. ஓகே ஓகே மல்லிகா வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். மல்லிகா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப அதுதான் அவருக்கு சொன்னீங்க, அதுதான் நான் கேட்கலான். இப்ப நம்ம செஞ்ச கர்மா இல்லாத நம்ம சின்ன பிறவியில இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க செஞ்சதெல்லாம் கூட நமக்குதான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல அது சொல்றவங்க சொல்றாங்க, எனக்கு அந்த இதுல உடன்பாடு இல்ல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஐயா, இப்ப எங்க குடும்பத்தையே நான் சொல்றேன். இப்போ நாலு தலைமுறைக்கு முன்னாடி எங்க குடும்பத்துல ஒரு அம்மாவை வந்து அப்படியே சமாதி பண்ணிடுறாங்க. ஒரு நெல்லெல்லாம் போடுற பண்டக்குழின்னு சொல்லுவாங்கல்ல ஐயா, செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது ஆனா ஆக்சுவல் நடந்த உண்மைதானா அது? வெளி வெளியே வராங்க. பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே இப்போ அந்த இதுல இருந்து எல்லாருக்குமே லேட் மேரேஜ் தான் ஆகுது. ஆண்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப லேட், இன்னும் கூட லேட்டா கூட மேரேஜ் ஆகுது. அதனால இப்ப எந்த இப்ப ஜாத ஜோசியர்கிட்ட எல்லாரும் பெரியவங்க எல்லாம் போய் கேக்குறாங்க. ஒவ்வொரு மாத்தி கேட்கும் போதும் எந்த மாத்தி மாத்தி கேட்டா கூட ஒவ்வொரு ஜோசியரும் உங்களுக்கு வந்து அந்த அம்மாவினுடைய சாபம் உங்க பரம்பரைக்கே இது தொடர்ந்து வருது, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு. இப்ப பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்க போகும்போது கூட போய் கேட்டா அது நாங்க கேட்காதையே அவங்க வந்து அப்படி சொன்னாங்களாம், இந்த மாதிரி இருக்குது, அது வந்து இன்னும் தொடர்ந்துதான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்குமாங்க ஐயா? இல்ல அதுல வந்து இப்போ அது கேட்டா அவங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அதுக்கு இப்ப பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஏதோ சொல்றாங்க, அது சாமி தான் நம்ம அப்படின்ற. இல்ல நீங்க எதா இருந்தனாலுமே நீங்க வந்து நல்லது நினைச்சு நல்லதே பண்ணிட்டு போறதே உண்மையான பரிகாரமா ஆயிரும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப அந்த அந்த இதுக்குனால இது உங்களை பாதிக்குது. உண்மையிலேயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா அவங்க வந்து அவங்களுடைய சொந்த கர்மாவனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து பிறக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். அப்படித்தான் எடுத்துக்கிட்ட மொழிய இவங்க சொல்ற மாதிரி அவங்க ஒரு முன்னோர்கள் செஞ்ச ஏதோ தவறுனால அந்த குடும்பத்துல பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி எல்லாம் இருக்கலாம் மாதிரி இருக்கலாம். பட் அப்படி இருந்தாலுமே கூட இப்படி பிறக்க வேண்டிய அவசியமே என்ன காரணம் இருந்துச்சுன்னா நம்முடைய தனிப்பட்ட முற்பிறவியில செஞ்ச ஏதோ ஒரு பிரச்சனையினாலதான் நம்ம இந்த குடும்பத்திலே வந்து பிறக்கிறோம்னு ஒண்ணு வச்சுக்கலாம். நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க அந்த மாதிரி பரிகாரங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நல்லதுகளை பண்ணிட்டு போங்க. நல்லத பண்ணீங்கன்னு சொன்னாலே அதுவே பரிகாரமா அமையும். அது இப்ப நாங்க இப்ப எங்க இதுல அந்த வருஷம் அந்த மாதிரி எல்லாம் செய்யறோம். அதான் அவங்கள யாரோ நம்மளுக்கு தெரியாதவங்கதான் இருந்தாலும் அவங்களை நினைச்சு கூட நம்ம எல்லாம் செய்யறோம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இதுல சிறப்பா அமைச்சாங்க, அது பத்தி உங்க கருத்து ஏதாவது? இல்ல எதுவா இருந்தாலும் தெய்வங்கள் வழிபடுறதுங்கிறது கூட உங்க செயல்கள் மோசமா இருந்து தெய்வத்தை வழிபட்டானா தெய்வங்கள் எல்லாம் உதவி பண்ணாது இல்லையா? நீங்க தெய்வத்தையும் வழிபடுங்க, நல்ல செயல்களையும் பண்ணுங்க, ஒண்ணு உறுதுணையா இருக்கும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா மல்லிகா அவர்கள்? சரி நன்றி.
கிரியேட் பண்றாங்க. நல்லதும் நம்புங்க, தெய்வங்களையும் நம்புங்க, அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பழிச்சொல்கள் எல்லாம் நம்ப வேண்டாம். எல்லாமே தெய்வம் பாத்துக்கிடும், நன்மை பாத்துக்கிடும், அத ஒரு தைரியமா எடுத்துக்கணும். ஓகே ஐயா, கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. கம்பராஜன் ஐயா பேசுங்க ஐயாட்ட. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்ப உள்ள நடைமுறையில நம்ம பிரசன்ட் லைஃப்ல தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நல்லதே செஞ்சுக்கிட்டு மற்றதெல்லாமே விதின்னு நம்மளுக்கு விதிக்கப்பட்ட விதின்னு எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும் ஐயா, பண்ணிக்கிறேங்க. அதான் மொத்தத்துல வந்து இப்ப சொல்ல போனோம்னா விதின்னுட்டு எடுத்துக்கிடும் போதே அது ஒரு சரி, ஏதோ ஒரு நம்ம சிலதெல்லாம் நம்ம வந்து ஒரு காரணகாரிய தொடர்பே இல்லாம சிலது நடக்கும் பொழுது, சரி நம்ம விதிப்படி நடக்கும் போது அது அது வகையான ஒரு மன ஆறுதலை கொடுக்க தானே செய்யுது. அதனால அது ஒரு ஆறுதலாகவும் எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைய நல்ல முறையில அமைச்சுக்கிடுறதுக்கான ஒரு உந்து சக்தியாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். பழைய பிறவியை போய் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம நம்ம அப்பா செஞ்ச பாவத்துக்கு பணிக்கிறதுலாம் கஷ்டப்படாம நம்மளுக்கு விதிக்க இறைவனால் விதிக்கப்பட்ட விதி இது. இப்ப நடைமுறையில உள்ள பிரசன்ட் லைஃப்ல நம்ம நல்லபடியா ஒழுங்கா தர்ம நியாயத்தை போய் செஞ்சுக்கிட்டு முடிஞ்ச உதவியில செஞ்சுக்கிட்டு போனோம்னா அது நல்லா இருக்குமா ஐயா? ஆமா ஆமா, செஞ்சுக்கலாம்ல. ஆமா செஞ்சுக்கலாம் சார். நன்றி. ஓகே நன்றி. விஜய் அகைன் வந்திருக்காங்க. விஜய் வாங்க பேசுங்க ஐயாட்ட. ஐயா இப்போ நான் எந்த செயலும் செய்யல, இப்ப என்னால எந்த செயலும் செய்ய முடியல. அப்ப இது வந்து என்னுடைய கர்மாவின் விளைவா? எந்த செயலும் செய்யல முடியல. இப்ப என்னால என்ன கொண்டையோ மனச கொண்டோ இல்ல எந்த ஒரு வேலையோ எந்த ஒரு செயலையுமே நான் செய்யணும்னு நினைச்சாலோ அல்லது செய்யறதுக்கான சிந்தனையே எனக்குள்ள ஏற்படவோ அது ஒண்ணுமே வரமாட்டுக்கு. அப்ப அது என்னுடைய முன்வினை கர்மாவா? அது இல்ல, அத நம்ம வந்து இப்போ உங்களை வந்து உங்களை நல்லதா செய்ய வைக்கிறதுக்கு தான் கர்ம வினைகள்லாம் உங்களை வழி பண்ணது வழிய, உங்களை முடக்கி போடுறதுக்காக கர்ம வினைகள்லாம் ஒன்றும் பண்றது இல்லை. உங்க சூழ்நிலை வந்தா மோசமா இருக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லதை சிந்திக்கிறதுக்கும் நல்லதை செயல்படுறதுக்கும் நீங்க ஒரு உந்து சக்தியா தான் அதை எடுத்துக்கிடணும். அதனால உங்களை முடக்கி போடுற மாதிரி கர்மா அமையாது. உங்களை வந்து தூண்டுதல் நல்லது செய்யறதுக்கான தூண்டுதலா தான் கர்மாவே கொடுக்கப்படுது. செயலால செய்ய முடியலனாலும் கூட நல்லது செய்யணுங்கிற எண்ணமே உங்களுக்கு நல்ல செயல்தான். நிறைய இதுகள் நல்லது, அதாவது ஒரு ஒரு இதுல கூட ஏதோ ஒரு சுற்றுலா நயனாரா ஏதோ நினைக்கிறேன், ஒரு அவர் வந்து ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரு, மனசால கட்டுறதுக்கே அவர் கோயில் கட்டணுக்குள்ள பலன் அவர் கிடைக்குதுங்கிற மாதிரி எல்லாம் அதுல காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி மனசால நல்லது செய்யணும்னு நினைச்சாலே கூட போதும், அதுவே நல்ல செயல் மாதிரி. அதாவது கர்மாங்கிறது பல இருக்கு, விதிங்கிறது விதிக்கப்பட்டது. அத செயலுக்கு வரும்போது விதியா மாறுது, அது செயலுக்கு வர்றதுக்கு முன்னால அது கர்மாவா இருக்கு. விதிதே கர்மாவா மாறுதுங்களா? அப்படிங்களா ஐயா? கர்மா தான் விதியா மாறுது. கர்மா தான் விதியா மாறுது. ஆமா. அப்ப ஒரு டைத்துல கருத்து ஸ்டேஜ் வரும்போது கர்மா விதி ஒண்ணுங்கிற மாதிரி கர்மாவும் விதியும் ஒண்ணுமே, அதாவது கர்மா தானே விதியா மாறி இருக்கு. ஆனா கர்மா நிறைய இருக்கலாம், விதி வந்து ஒண்ணுதானே இருக்கும். உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறது ஒரு விதி, அது என்ன நடக்கணுங்கிறதுக்கு காரணம் உங்களுடைய முற்பிறவிகளுடைய கர்மம். உங்களுக்கு ஒரு சொல்ல போனா சொன்னா உங்களுக்கு 30 வயசுல உங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்து வரணும்னுட்டு உங்களுக்கு ஒரு கர்மா இருக்குன்னு வச்சுட்டுங்களேன், அது சொத்து வர்ற மாதிரி வந்தோம்னா அது விதி. அந்த சொத்து வர்றதுக்கான நீங்க ஏதோ நல்ல காரியங்கள்லாம் முன்னால பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா அது கர்மா, உங்களுடைய கர்மம். இப்போ உங்களுக்கு அது அது விளைவா வருது. உங்களுக்கு அந்த நிறைய பண்ணின புண்ணியங்கள்லாம் நிறைய பண்ணின புண்ணிய கர்மாக்கள்லாம் கர்மாக்கள். நீங்க செய்ய முதல் நல்ல செயல்கள்லாம் செஞ்சீங்க இல்லையா, அதெல்லாம் கர்மா.
இப்ப அதனால உள்ள விளைவா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பல கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருகிற மாதிரி ஒரு இந்த டைம்ல வர்ற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது விதி. நன்றி உஷா. அவங்க பேச விரும்புறாங்க, வாங்க ஐயாட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஸ்ரீகுமார் பேசுறேன், உஷாவோட ஹஸ்பண்ட். சரி. இது இந்த ஜென்மத்துல நம்ம படுற கஷ்டம் வந்து போன ஜென்மத்துல பண்ண கர்மாவோட எஃபெக்ட்ன்றாங்களே, அது எப்படி ஐயா? இல்ல அப்படி நம்ம அப்படிதான் சொல்லப்படுது, நீங்க அப்படி எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் உங்களை வந்து கஷ்டத்துக்கான சூழ்நிலை அமைக்கப்பட்டிருக்க அவ்வளவுதான ஒழிய நீங்க கஷ்டப்படணும்னு கட்டாயம் இல்லை. நீங்க அதை கூட மாற்றி அமைச்சுக்கலாம். இப்போ இந்த ஜென்மத்துல பழைய முன்னால உள்ள மோசமான அம்சங்கள் கூட நீங்க இப்ப பண்ணக்கூடிய நல்லது மூலமா உங்களுக்கு இப்ப இந்த மோசமான காரியங்கள் வரணும்னு இருந்தா அதை கூட வராம பண்ணிக்கலாம். நன்றி. விருப்பம் ராஜ் பி. ஒருத்தர் வந்து SW5TAG9 அப்படிங்கிறவர் வந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்கள் போட்டுட்டாரு இந்த சாட்ல. அவருக்கு மேபி இந்த ரைஸ் ஹேண்ட் பண்ண தெரியல நினைக்கிறேன். இல்ல சரியா புரியல, என்ன சொல்லுங்க இன்னொரு தடவை. சாட்ல ஏதோ ஒண்ணு வந்திருக்குதான், யாரோ பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு அனுப்பியிருக்கிறாமா? ஆமாயா, ஒருத்தவங்க வந்து யாரோ சாட்ல வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு மேபி அந்த ரியாக்ஷன்ஸ் பிரஸ் பண்ணி ரைஸ் ஹேண்ட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த இதுவும் நான் படிக்கவா? நீங்க என்ன பண்றீங்க? இல்ல அவர் எழுதி இருக்காரா? அவர் க்வெஸ்சன் எழுதல. அவர் பேர் என்னன்னு படிக்கவா? நீங்க வேணா அவருக்கு அட்மிட் பண்ணி பாக்குறீங்களா? ஆ எஸ் பேர் படிங்க. எஸ் டபிள்யூ அவர் பேர் வச்சுக்கல, அதுல உள்ள அப்ப எப்படி வருதோ அப்படியே படிக்கிறேன். எஸ் டபிள்யூ 5T பாருங்க, அப்படியே தான் இருக்காங்க. வணக்கம். ஏன் இல்ல, நான் தேவராஜன் புதுக்கோட்டை சிவராத்திரி. ஐயா தாங்கள்ட்ட பேசுறதே பெருமிதம். இந்த வகுப்புல கலந்துக்கிறதா முதல்ல சந்தோஷம். என்னுடைய குவெஸ்டின் ஃபுல்லாவே நிறைய முடிஞ்சு போச்சு, 5-6 பேர் கேட்டாங்க. சரி, அன்மீட் பண்ணி வந்து பேசுறதுக்கு எனக்கு தெரியல, அதான் உண்மை. கரெக்ட் கரெக்ட். இப்படி குவெஸ்டினுக்கு நிறைய ஆன்சர் வந்துருச்சுங்க. எனக்கும் இருந்த குவெஸ்டின் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் வந்து அந்த கர்ம வினையை நமக்கு பாக்கி வச்சுட்டு போயிருக்காங்களா, பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா அப்படிங்கறதான் இருந்த சந்தேகம். நீங்க வந்து இப்ப என்னுடைய முற்பிறவி தான் அந்த அக்கௌண்ட்ங்கிறத வந்து விளக்கிருக்கீங்க. ஆமா, இடையில அந்த அம்மா பேசுனது மாதிரி வந்து எங்க போனாலும் நம்மளுடைய குடும்பத்துல வந்து இறந்து போனவர்கள் வந்து நம்மளை பாதுகாக்கிறதாக வந்து இப்ப சாமியார் ஜோதிடம் பார்க்கும் போதோ ஒரு குறி சொல்லும் போதோ அது சொல்றாங்க. நான் பாத்துக்கிட்டு பாதுகாக்கிறேன், நீங்க செய்யுங்க, ஆனா கர்ம வினை வந்து உங்களை வந்து ஆட்டி படைக்குது. அது விஷயமா கேட்கலான்னு அவங்களுக்கான பதில் தான் எனக்கும் நீங்க தருவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நமக்கு முன்னோர்கள் வந்து இறந்தவங்க வந்து நம்மளை பாதுகாக்கிறதுங்கிறது உண்மையா? அவங்க சொல்லுவது உண்மையாங்கிறது இல்ல பாதுகாக்கிறதுக்கு மொத்தத்துல என்னன்னு சொன்னா, அவங்க பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி சொன்னா அவங்களால முடிஞ்சது தானே செய்ய முடியும். நம்மளுடைய கர்மா தான் நம்மள இது பண்ணும். சொல்ல போனா நம்ம எல்லாரும் இப்ப நீங்க இப்ப நானே வந்து இப்ப நம்ம என்னுடைய பாடி விட்டு நான் வெளியே வந்துட்டோன்னு சொன்னா அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து நமக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒன் பண்ணணுங்கிற எண்ணத்தோட தான் இருக்கும் அது. பட் இருந்தாலும் நம்மளால என்ன முடியுமோ அதுதானே பண்ண முடியும். ஆனா அதே நேரத்துல
அவங்கள விட நமக்கு தான் அதிகமான சக்தி இருக்கு. நம்முடைய கர்மாவுக்கு தான் இப்ப நம்ம வந்து நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணும் பொழுது அந்த சக்தியை விட நமக்கு கூடுன சக்தி நமக்கு இருக்கு. அதனால நீங்க வந்து அதோட கூட நீங்க உங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்பலாம். உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க நல்லது என்ன விஷயம் என்னதெல்லாம் நல்லது பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வாங்க. நீங்க மனசுல முதல்ல நீங்க நல்லது செய்யணும்னு எண்ணத்துக்கு வந்தாலே போதும், இல்ல அதான் யாரோ செய்யற மாதிரி திட்டம் போடக்கூடாது, நீங்களே எப்படி செய்யறதுங்கிறது திட்டம் போடணும். நல்ல திட்டங்கள்னு சொன்னா அடுத்தவங்க என்னென்னலாம் பண்ணலாம், கவர்மெண்ட் இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்டு நீங்க என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க. அப்படின்னா நீங்க ஒரு பத்து யோசிச்சீங்கன்னா ஒரு ரெண்டாவது நீங்க செய்வீங்கல்ல. அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு படிப்பு உதவி செய்யறதோ உடல்நலம் சரியில்லாத உங்களுக்கு உதவி அந்த மாதிரியான பிளானிங்லாம் இருக்கிறேன்னு சொல்லலாம். அதான் அதாவது வந்து உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்டதை நீங்க செயல்படுத்துங்க. இந்த கர்மாவை பத்தி பேசும்போது இன்னும் ஒரு டவுட் எனக்கு வர்றது என்னன்னா, நம்மளோட என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கறது வரும்போது, இப்ப இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன் அந்த பாண்டமிக் இருக்கு இல்லைங்கய்யா, அந்த உலகத்துல மக்கள் அத்தனைக்கும் அத்தனை பேர்த்துக்கும் இத்தனை கோடி பேருக்கும் இந்த மாதிரி ஒரு கர்மா இருந்திருக்குமா அனுபவிக்கணும் அப்படின்னு? இல்ல எல்லாருக்குமே நல்ல கெட்ட எல்லாம் வருது இல்லையா, அதனால அது எல்லாத்துட்டையுமே நல்ல கர்மாவும் கெட்ட கர்மாவும் இருக்கிறதுனால அதுடைய காரணத்தினால இது வரலான்னு தான் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து கரெக்டா நூல் போட்டு கரெக்டா நம்ம இதுனால இது நடக்குன்னுட்டோம் அப்படிலாம் நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்ததுனால அப்ப ஏதோ ஒரு ஜாயிண்டா ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரிதான் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரு அவங்க அவங்களுடைய இதுலாம் இதெல்லாம் வந்திருக்குன்னுட்டு தான் எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த கர்மாவோட விளைவு இந்த மாதிரி வருதுன்னு எடுத்துக்கலாங்களா? ஒட்டுமொத்த கர்மாவோட விளைவுன்ட்டு எடுக்க வேண்டாம். அதாவது இப்ப நாம வந்து ஒரு இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம கர்மாவில இடம் இருந்திருக்கு, எல்லாருக்கும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்குதானே செய்யும். அது ஏதோ ஒரு வகையில ஜாயிண்டா சேர்ந்துருக்கு, உலகம் முழுசும் அவங்களுடைய எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலாம். சரி சரிங்க. சொல்ல போனா இது வந்து இன்னொரு ஒரு வகையான ஒரு மன எழுச்சிக்கும் ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து உலகம் முழுசும் ஏதோ ஒரு ஒரு காமன் எதிரிய எதிர்த்து போராடுறதுனால உலகம் முழுசும் ஒரு ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணுங்கிற ஒரு எண்ணத்தை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க நீங்க உமா. உமா நீங்க ஹேண்ட் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிருக்கீங்க. பேசுங்க. ஓ வாய்ஸ் கேட்கல, கொஞ்சம் நல்லா பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா சரவணன் பேசுறீங்க. சொல்லுங்க. கேக்குறீங்களா ஐயா? விதிங்கிறதே வந்து ஒரு சூழ்நிலை தானே, சூழ்நிலையை நீங்க வெள்ளவன் செய்யலாம் தானே, அது விதிங்கிறது ஒரு முடிவு இல்லல்ல. ஒரு சூழ்நிலையை தான் நம்ம சொல்றோம். உங்களுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கலாம், அந்த மோசமான சூழ்நிலையே நீங்க அதுல வெற்றிகரமா செயல்படவும் செய்யலாம், சில நேரங்களில் வெற்றிகரமா செயல்பட முடியாமலும் போகலாம். பட் இருந்தாலும் ஒரு விதிங்கிறது ஒரு சூழ்நிலை தானே. நீங்க பேசுறீங்களா? கேட்கலையே. நினைக்கிறேன் இந்த டாபிக்ல பத்தி கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ்.
கவிதா ரவி அவங்க வந்திருக்காங்க. கவிதா ரவி, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். தேங்க் யூ பாபுலால் ஐயா. தேங்க் யூ ஐயா. பகவத் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க அருளால குரலே குரலே நல்லா இருக்கு. சரி ஐயா, இது ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன் பர்சன் உங்களுடைய கைடன்ஸ், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இன்வாலண்டரியா வந்து பாபுலால் ஐயா உஷாமா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த ஒரு ரொம்ப கரேஜா இருந்ததுயா. அப்போ ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் ரொம்ப நன்றியா. அந்த லிங்க முத்ரா அதெல்லாம் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுயா. ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லட்டாயா? சொல்லுங்க மாஷா. தாலிகா சுரணம்னு ஒண்ணு இருக்கியா, அது பால்ல கலந்து குடிச்சா அது ரொம்ப செஸ்டுக்கு கிளியர் ஆகுதியா, செஸ்ட்ல இருக்கு. எல்லாருமே அது காலையில ஈவினிங் குடிச்சா பயப்பட வேண்டாம்ன்றது என்னோட கருத்தியா. ஐயா என்னுடைய கேள்வி, இப்ப இது வந்து கலிகாலமா ஐயா? தெரியல எனக்கு, அத பத்தி ரொம்ப ஒன்னும் ஐடியா கிடையாது. இருக்கலாம் அது வேற யாராவது உள்ளவங்க கேளுங்க, எனக்கு தெரியல. இல்ல இல்ல, இது கலிகாலம் எனக்கு, நீங்க தான் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருக்கீங்க. சரி சரி. இப்போ இந்த மாதிரி நடந்துட்டே இருக்குல்ல, இப்போ இதுக்கான ஸ்டாப்பிங் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எப்போ அது நடக்கும் தெரியல. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் நான் ஒன்னும் சக்தி டெவலப் பண்ணிக்கிடல. அப்படிலாம் நீங்க சொல்றீங்க ஐயா. சரி சரி. அதாவது எனக்கு இப்படி எனக்கு ஓப்பனா தெரியறத நான் ஒண்ணும் மறைச்சது இல்ல. அனுமானிக்கிறதுல இப்ப இந்த மாதிரி எல்லாம் அனுமானிச்சுக்கிடுறோம், அனுமானிச்சு சொல்றோம். மற்றபடி எனக்கு ஓப்பனா தெரிஞ்சதுன்னு சொன்னா நம்ம ஒண்ணும் மறைச்சது இல்ல. ஆனா நீங்க எனக்கு கனவுல நிறைய வாட்டி வந்து தர்ஷன் கொடுத்துருக்கீங்க ஐயா. இல்ல அது நிறைய இருக்கு நடக்குது, அது அதுக்கு அவங்க அவங்கவங்கதான் காரணம் ஒழிய நான் காரணம் இல்ல. இல்ல ஒருத்தவங்களை நினைச்சா இப்ப வந்து நீங்க இப்ப இயற்கையோட இயற்கையா நீங்க வந்து இருக்கீங்க இல்லையா. சோ இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ நீங்க என் கனவுல வந்து தெரியலையா, எனக்கு அடிக்கடி இப்போ நீங்க கனவுல வந்து தர்ஷன் கொடுக்குறீங்க, நானும் என் வீட்டுக்காரர் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம். அது நடிக்க நிறைய வாட்டி நடக்குது. இப்போ அது நேர்ல ஒரு வாட்டி நடந்தா நல்லா இருக்குல்ல. சரி சரி, ரொம்ப நன்றியா. தேங்க்யூ சோ மச். நன்றி கவிதா, நான் உங்களை மீட் பண்றேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா கர்ம வினை பற்றி? சோ இப்ப எல்லா கர்ம எல்லாருடைய கர்மாவும் காலி ஆயிடுச்சு நினைச்சுக்கலாம். நல்ல கர்மா வச்சுக்கிடுவோம், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நமக்கு வேலை இல்லாம போயிடும். நல்லதே செய்வோம், நல்லதே கிடைக்க நடக்கும். ஃபார்முலா போட்டுக்கலாம். இப்ப கர்மாவை பொறுத்த மட்டும் ஆக்டிவா கொஸ்டின் இன்வால்வ், அதாவது அவங்களுடைய ஜீவநாடி கொஸ்டின் மாதிரி கேட்டாங்க. ஏன்னா சுவையா இருந்தது கேக்குறது. சரி, கேள்விகள் எதுவும் கேள்விகள் இல்லாம தானாவே நிறைவாயிட்டுதான் நல்லதுதான். ஏன்னா கர்மா பத்தி கேள்வி இன்னையோட முடிச்சுக்கிடணும். ஏன்னா நம்ம வந்து இனிமே இடையில மற்ற சப்ஜெக்ட் நம்ம தொடும் போது கர்மாவை கொண்டிருக்காது. அதனால வேற யாருக்காவது வேற யாருக்காவது இருந்தோம்னா இன்னைக்கு கேட்டு முடிச்சிருங்க. ஐயா இன்னும் வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. நார்மலா இருக்கோம், செயல்கள் செய்யறோம், அதனால அந்த பதிவுகள் வருது. அடுத்து அந்த கர்மங்கிறது நம்ம நம்ம இருக்குங்க ஐயா. இப்போ வந்து இதே பாத்தீங்கன்னா மென்டலி ரிட்டார்டட் அவங்க இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி இருக்காங்க இல்லையா. அது போன பிறவியோட கர்மா அவங்க இப்படி இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ அடுத்த பிறவிக்கு அவங்க இந்த பிறவியில ஒண்ணுமே செய்யலையே, அப்ப அவங்களோட அடுத்த இதுக்கு என்னங்க ஐயா ஆகும்? சஞ்சீத கர்மா இருக்குல்ல,
சஞ்சித கர்மாவில் இருக்கிறத அடுத்தது அடுத்தாப்புல தொடர்றோம். அப்ப இந்த பிறவியில அவங்க எதுவுமே செய்யல, அக்கௌண்ட் வராது. இந்த சைடுல உள்ளதான் ஒண்ணு அக்கௌண்ட் வராது. அனிமல்ஸுக்கு எப்படியோ குழந்தைகளுக்கு எப்படியோ அதே மாதிரிதான். சரி, குழந்தைகளுக்குமே வந்து 12 வயசு ஏதோ கணக்கு சொல்லலாம், 12 வயசா 14 வயசா சொல்லுவாங்க. 14 வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அது கணக்குக்கு வராது. அப்ப அவங்க சஞ்சீத கர்மால என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கேத்தாப்புல. ஆமா ஆமா, சஞ்சீத கர்மா தான் மூட்டை மூட்டையா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அதனால அதுல ஒரு மூட்டை தான் கலியா இருக்கும், இன்னும் பல மூட்டைகள் இருக்குல்ல. அப்ப அந்த ஞானிகள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்கய்யா, நிறைய ஞானிகள்னு சொல்ல தெரியும், அது எப்படின்னு சொல்ல தெரியல. இப்ப இன்ஃபேக்ட் எடுங்க, இப்ப மோங்காரனந்தா அவர் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரி வராங்கல்ல, அவங்களுக்கும் அந்த கர்மாங்கிறது இருக்கும்ல. இல்ல கர்மா நம்ம காலி பண்ணணும், காலி பண்ணணும்னே அவசியம் இல்ல. நம்ம வந்து பிறப்புங்கிறதே நம்ம வேணும்னா பிறப்பு எடுத்துக்கலாம், வேண்டாம்னா பிறப்பு எடுக்காம இருந்துக்கலாம். யாரையுமே பிறப்பு எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துறது இல்லை. இப்ப நீங்களே கூட பிறப்பு எடுக்காம கூட இருந்துகிடலாம். பிறப்பு எடுத்தா மட்டும்தான் கர்மாவே வரும், பிறப்பு எடுக்கலன்னா கர்மாவே வராது. அதனால கர்மா வந்து கட்டாயம் நம்ம அனுபவிச்சுதான் தீரணும் எல்லாம் அவசியம் தான். அப்ப பிறப்பு எடுக்கலன்னு அந்த கர்மா என்ன ஆகும் இல்லையா, அப்படியேதான் இருக்கும். நீங்க என்னைக்கு பிறப்பு எடுக்கீங்கன்னா அன்னைக்குதான் சேரும், அது வரைக்கும் அதுவும் வெயிட்டிங்ல இருக்கும், நீங்களும் வெயிட்டிங்ல இருக்கலாம். அத கழிச்சிட்டு போகவே முடியாது. ஆமா, அதை கழிக்கணும்னு அவசியமே இல்லை, அது கழிக்கணும்னு சொல்லி ஒண்ணும் இல்லை. நீங்க எடுத்தா அவங்க கூட வரும், எடுக்கலன்னா ஒன்னும் வராது. கழிக்கணும்னுட்டுலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க நடந்தீங்கன்னா உங்க பின்னால நிலவு வரும், நீங்க நடக்கலாம்னு சொன்னா என்ன உங்க பின்னால வராது, அது அது பாக்கல இருக்கும். நன்றிங்க. நன்றியா. கவிதா ரவி வாங்க. ஐயா, இப்போ இப்போ இந்த பிரவாகத்துல இந்த ஞானம் அடைஞ்சவங்க திருப்பி படுத்த பிறவி எடுக்கும் போது இந்த ஞானம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? இல்ல, அது வந்து ஞானம் எடுத்தவங்களுக்கு வந்து, ஞானம் அடைஞ்சவங்களுக்கு வந்து அவங்க பிறவியை நிர்ணயம் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு. அப்படி ரைட் அப்படி நீங்க ஒண்ணு இது பண்ணும்பொழுது நீங்க பிறக்கும் போதே நீங்க ஞானியாவும் பிறக்கலாம், இல்ல அஞ்ஞானியா பிறந்து பொழையபடி ஞானம் அடைகிற மாதிரி கூட உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணிடலாம். உங்க வாழ்க்கையை நீங்களே டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரைட் உனக்கு வந்த பிறகு அஞ்ஞானிகளுக்கு அந்த ரைட்டு கிடையாது. அஞ்ஞானிகள் வந்து அஞ்ஞானியா இறந்தாங்கன்னா அஞ்ஞானியா தான் பிறப்பாங்க. ஆனா ஞானியை வந்து இறக்கும் பொழுது அடுத்த பிறவி எடுக்கிறது அவங்க இது விருப்பப்பட்ட மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க இப்ப அவங்க எடுக்கிற மாதிரி ஒரு காரண பிறவி தான் எடுப்பாங்க, ஒரு இன்பத்தை விரும்பி எடுக்கிறது இல்லை. ஒரு காரண பிறவி எடுக்கிறதுனால அது எது கரெக்டோ, எது தேவையோ, எது இருக்கு பிரயோஜனப்படுமோ அந்த பிறவி எடுப்பாங்க. அவங்க அஞ்ஞானியா பிறந்து ஞானம் அடைகிற மாதிரி கூட எடுக்கலாம், அது அவங்க டிசைன் பண்ற பொறுத்து இருக்கு. நன்றியா, தேங்க் யூ. எனி க்வெஸ்சன் கர்மாவில் க்வெஸ்சன் எதுவும் இல்லைன்னா இந்த செஷன் நம்ம எண்டுக்கு கொண்டாடலாம். வருது வருது. குட் குட். அழகு மணிகண்டன் ஐயா, நான் உங்களை பேசுங்க நீங்க ஐயாட்ட. ஹலோ ஐயா, வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, எனக்கு வந்து இந்த கர்மா இது பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது சார், கிடையாதுங்க ஐயா. ஆனா வந்து ஒரே ஒரு இதுக்கும் எனக்கு நான் ஞான புரிதல் இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? ஏன்னா பொதுவா புரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த பிறவியில வந்து நம்ம வந்து நல்லது பண்ணணும் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கிறேன், மற்றபடி இந்த எனக்கு கர்மா இதை பத்தி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது வந்து என்னோட இந்த புரிதலுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குமா? இல்ல, புரிதலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க ஒரு செயல்களுக்கு தான் நல்லது பண்றது, நல்லதுங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் கர்மாவே. மற்றபடி இல்லைன்னா கர்மாவை பத்தி நம்ம கட்டுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நல்லது நினைச்சு நல்லது பண்ணாலே இந்த கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரிதான் அர்த்தம்.
சரிங்க. இப்ப நான் என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த பிறவில வந்து நம்ம நல்லது செய்யணும் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்தா போதும், அது மட்டும் போதும். ஓகே, நன்றி ஐயா. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ராஜ் பி சென்னை, வாங்க. ஐயா ஒரு கேள்வி இதுல சேட்ல கேட்டிருக்காங்க, நான் அப்படியே படிக்கிறேன். சந்திரிகா அவங்க, சந்திரிகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஐயா கர்ம வினையை இறை உணர்வு கொண்டு கழிக்க முடியுமா? இறை உணர்வு, இறை உணர்வை வச்சு கழிக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன். இல்ல, அப்படி கழிக்க முடியாது. அதாவது நம்ம வந்து செயல்கள் மூலமா தான் நம்ம அதை கழிக்க முடியும். நல்ல செயல், அதுக்கு பதிலாக நல்ல செயல்கள் செய்யலாம், இல்லது அந்த சூழ்நிலையை நம்ம நல்லதாக பயன்படுத்திக்கலாம். கர்மவினைனாலே ஒரு ஒரு சூழ்நிலை தானே, ஒரு மோசமான சூழ்நிலை வரும், மோசமான சூழ்நிலையை நம்ம நல்லதாக நல்லதுக்காக பயன்படுத்திக்கலாம். இறைவன்கிறது வந்து அது அது ஏதோ ஒரு வகையில் நம்மளோட ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அவ்வளோதான், இறைவனை நம்பிட்டோம் நம்ம பார்த்துக்கிடுவாரு நிட்டு சொல்லி அப்படி ஒரு மன திருப்தியை கொடுத்து அந்த கர்மவனையினுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைக்குமே ஒழிய அதனால கர்மவனையில இருந்து விடுபடுறதுங்கிறது கிடையாது. ஓகே, தேங்க்யூ. சுகந்தி மேடம், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து 10 வருஷம் ஆச்சுங்க ஐயா. இறந்த அன்னைக்கு வீட்டுல கூட பிறந்தவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு 5 லாக்ஸ் அமௌண்ட் மட்டும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஐயா. அப்ப வந்து என்ன, அப்ப வந்து எனக்கு எதுவுமே தெரியாது சின்ன வயசு. அப்போ அப்ப வந்து இப்ப இது இந்த கரும வினையை பத்தி பேசணும் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்ப வந்து என்னுடைய இது கரும வினையா அது நான் ஏமாளியா எனக்கு அது தெரியலைங்க ஐயா, அதை பத்தி பதில் சொல்லுங்க. இல்ல, கரும வினைங்கிறதே கூட உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக மட்டும் வர்றதில்ல. கர்மவினைங்கிறதே வந்து உங்களை ஏமாத்துறதுக்காகவோ கஷ்டப்படுத்துறதுக்காகவோ வர்றது இல்லை. சரி, ஒரு கஷ்டமே வந்தாலுமே கூட அந்த கஷ்டத்தை நீங்க நல்லதா பயன்படுத்திட்டுங்கிறது தான் வரும். அந்த சூழ்நிலையை நீங்க எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது தான். அதனால ஆனா அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா, அவரு கூட பிறந்தவங்க எல்லாரும் என்னை ஏமாத்தினவங்க நல்லா ஜம்மன் சூப்பரா இருக்கிறாங்க. ஆனா இந்த 10 வருஷ காலகட்டத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய 2 குழந்தைகளை வளர்த்தி ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். லைஃப்ல என்ன, இறைவன்னா யாரு, எப்படி நாம வாழணுங்கிறத நிறைய விஷயம் கத்துக்கிட்டேங்கய்யா. ஆனா அவங்க என்ன ஏமாத்திட்டாங்கிற அந்த எண்ணமே எனக்குள்ள இருந்துட்டே இருக்குங்கய்யா. இல்ல, அதாவது சிலதெல்லாம் வந்து நம்ம கர்மாவை வந்து விலைக்கும் அடுத்தவங்க வாங்குறாங்க நீட்டி எல்லாம் சொல்றது உண்டு பாத்தீங்களா, பேச்சு வழக்குல அவங்க கர்மாவை விலைக்கு வாங்குறாங்கிற மாதிரி விஷயத்துல போனா உங்களை ஏமாத்தினாங்கன்னு சொன்னாலே உங்க கர்மாவும் அவங்க வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம், உங்களுடைய மோசமான கர்மாவும் அவங்க விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால நீங்க இதை பத்தி வெறி பண்ண வேண்டாம். ஏதோ உங்களுக்கு வந்து நீங்க இந்த மோசமான சூழ்நிலை வந்து உங்களுடைய முந்தின பிறவினால உள்ள பிரச்சனையினால வந்திருக்குன்ட்டு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன சூழ்நிலை அமைஞ்சிருக்கோ அது நீங்க ஆரோக்கியமான முறையில எதிர்கொள்ளுங்க. ஐயா தேவராஜன் ஃப்ரம் புதுக்கோட்டை அவங்க கேட்டிருக்காங்க சாட்ல, நோய்வாய்ப்படுவதற்கும் கர்மாவிற்கும் தொடர்பு உண்டா? தொடர்பு உண்டு எடுத்துக்கணும். பட் இருந்தாலும் அந்த நோய் வந்துட்டு அதனால கர்மாவால வந்திருக்கு, நான் வந்து அந்த நோயை அப்படியே ஏற்றுக்கிட்டு செத்து போயிருவேன்னு அர்த்தம் இல்ல. நீங்க அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன அந்த இதை பண்ணணும். கர்மா பற்றிய டவுட்டுகள் ஏதாவது உண்டா? இருந்தா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆர் சாட்ல போடுங்க. கேள்விகள் டவுட்ஸ்கள் ஒன்றும் இல்லைன்னா நம்ம இந்த செஷன் க்ளோஸ் பண்ணலாம். இருந்ததுன்னா பிளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். பாவ மன்னிப்பு கேட்பதால் கர்மா அல்லது பாவம் குறையுமா அப்படின்னு ஆனந்தி ஜெயராம் கேட்டிருக்காங்க. பாவ மன்னிப்பு கேட்பதால் கர்மா அல்லது பாவம் குறையுமா? இல்ல, இப்ப நம்ம வந்து பாவ மன்னிப்புன்னு சொல்லி சொன்னா முந்தின ஜென்மத்துல பண்ணிருந்தோம்னு சொன்னா என்ன பாவம் பண்ணோன்னு நமக்கு தெரியாது, அதனால அதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கறதுங்கிறது தெரியாது.
இந்த ஜென்மத்துல நாம ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணியிருந்தான்னு சொன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன உண்டு அதான் பார்க்கணும். அதுக்காக மன்னிப்பு கேட்கறதோட நிவர்த்தி பண்றதுக்கான மார்க்கம் தான் ஃபர்ஸ்ட். பிற ரெண்டாவதும் நம்ம மன்னிப்பு கேட்கறதும் நம்ம நிவர்த்தி பண்ண முடியாத அப்படி இருந்தோம்னா மன்னிப்பு கேட்கறதும் சரியானதுதான். நீங்க எப்பவுமே நம்ம வந்து அது தப்புன்னு தெரி தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னாலே அந்த அது ஒரு அதனுடைய வெயிட் குறைஞ்சிருந்து தான் அர்த்தம். அது அந்த பிரச்சனையினுடைய வெயிட் குறைஞ்சு கிருஷ்ணராஜ் ஐயா பேசுங்க. ஐயாட்ட அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா பாபுலால் ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நல்லா கேக்குதுங்க. பேசுங்க ஐயாட்ட. பகவத் ஐயா வணக்கங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியில ஒரு தகவல் சொன்னீங்க, இந்த பாவ மன்னிப்பு கேட்டது முன்னாடி என்ன செஞ்சோன்னே தெரியாது அப்படின்னு ஒரு தகவல் சொன்னீங்க. நினைச்சாலும் கூட பரவாயில்ல. உண்மையா கூட இருக்கலாம். நம்ம வந்து ஒரு நியாயமான காரணத்துக்காக அப்படி அனுமானிக்கிறோம். அந்த அனுமானம் கரெக்டா கூட இருக்கலாம், உண்மையா கூட இருக்கலாம். நல்லதுங்க. ஒருவேளை இந்த இந்த மாதிரி வச்சிருந்தா மனிதர்கள் நல்லதை செய்வாங்கன்றதுக்காக சொல்லிருப்பாங்களோ தெரியல. மொத்தத்துல வந்து நீங்க இதனால நோக்கம் என்னன்னு சொன்னா நம்ம நல்லதே செய்யணும், நல்லதே சிந்திச்சு நல்லதே செய்யணுங்கிற ஒண்ணுதான் இதுல உள்ள பேசிக் ஐடியா. அதுக்கு நம்ம கர்மாவனைங்கிற தலைப்புல நம்ம இது பண்றோம், திங்க் பண்றோம். இதுல நெட் ரிசல்ட் அதுதான், நீங்க நல்லது நினைச்சு நல்லதே செய்யுங்க. அனைவரின் சார்பாக ஐயாவுக்கு கர்ம வினையை பற்றி சிறந்த விளக்கம் அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம். நம்ம நாளைக்கு நம்ம சொன்ன தொடர்வோம். நாளைக்கு வந்து இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்ததுல என்னன்னு சொல்லி சொன்னா அகத்தை பொறுத்தளவுல எல்லாமே நேச்சுரல் தான். அங்க நம்ம ஒண்ணும் ஒரு வேலையுமே இல்லை. அது அதனால நம்ம அது சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படி வந்தாலும் ஓகே தான். அது இயற்கை தான்ட்டு நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலும் நமக்கு தேவையில்லாத சிலதெல்லாம் புறத்துக்கு சம்மந்தம் இல்லாததெல்லாம் கூட வரும். அப்போ சில இதுகள் வந்து புறத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், புறச்செயல்களோடு இருப்போம், ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாமல் இருக்கும். அப்போ நாம் வந்து அகத்தை எப்படி டீல் பண்ணுறது, புறச்செயல்களை எப்படி டீல் பண்ணுறது? ஏன்னா அகத்தில் வரக்கூடிய உணர்ச்சி வந்து புறத்தை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? புறம் வந்து அகத்தை பாதிக்குது, அதே மாதிரி அகம் புறத்தை பாதிக்கத்தானே செய்யும். இப்படி ரெண்டுக்கும் என்ன தொடர்பு என்னங்கிறதெல்லாம் நாம் நாளைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ சொல்ல போனான்னு சொல்லி சொன்னால் இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்த டாப்பிக்கும் இப்போ நாளைக்கு காலையில் பார்க்கக்கூடிய ரெண்டு டாபிக் தான் இந்த முகாமுடைய உயிர் நாடியே அதுதான். அதனால் இன்னைக்கு காலையில் உள்ள பாதியை பார்த்தாச்சு, அதில் உள்ள மீதியை வந்து நாளைக்கு காலையில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் அது மற்றதெல்லாம் வந்து இந்த ரெண்டு டாப்பிக்குக்கும் உறுதுணையாக தான் மற்ற அத்தனை டாப்பிக்கும் வரப்போகுது. அதனால் கடைசி நாளில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன்ங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் இது கன்ஃபர்மேஷன் நாங்களும் சும்மா சொல்கிறோம், இது உங்களுக்கே கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்ததையும் நாளைக்கு உள்ளதையும் ஒன்று பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நமக்கு தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி இருந்தாலும் நாங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம், அவ்வளோதான். அதனால் நாளைக்கு காலையில் எல்லாருமே வந்துடுங்க. இப்போ இன்னைக்கு காலையில் உள்ள ஃபஸ்ட்டு டாப்பிக்கை அட்டன் பண்ணாதவங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்க எப்படி அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க? ஐயா அவங்க வந்து நம்ம
செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு வந்து அப்லோட் பண்ணுவோம். அது வந்து வழக்கமா எல்லா செஷனும் முடிச்சு தானே அப்லோட் பண்ணுவீங்க? நான் ஆமா எல்லாம் முடிச்சிட்டு தான் பண்ணி. இல்ல உங்களுக்கு மட்டும் பர்சனலா அவருக்கு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா உங்கள்கிட்ட கேட்டானா? என்கிட்ட என் போன் நம்பர் நான் போடுறேன், அவங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணா அவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி அப்படிதான் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில எல்லாத்தையும் கூட கொடுக்கலனால நாம பேசின இதை மட்டும் ஒரு ஏன்னா இதோட தொடர்ச்சி தான் நம்ம நாளைக்கு பேச போறோம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் டாக் வந்து அது நம்ம ஒரு டாக் மட்டும்தான், அதில் ஒன்றும் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்லாம் கிடையாது, வெறும் டாக் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் டாக்கை வந்து உறுப்புப்பட்டவங்களுக்கு அதை கொடுங்க. இல்லை இல்லை வேற யாராவது கொஞ்சம் திருப்பி ரீப்ளை பண்ணி கொஞ்சம் கேட்கணும்னு உறுப்புப்படுறவங்களுக்குமே கூட கேட்டாலும் கூட கொடுங்க. அந்த ஒரு டாக் மட்டும் அப்படி கொஞ்சம் உறுப்புப்பட்டவங்களுக்கு கொடுங்க. பிறகு நம்ம எல்லாருக்கும் மொத்தமாக பிறகு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பரை நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். ஓகே பாபுலால் 9449035454 மேலே ஸ்கிரீன்லயே இருக்கு. பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்ல எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நான் வந்து அதை அப்லோட் பண்ணி அந்த லிங்க் அனுப்புறேன், நீங்க என்ன பார்த்துக்கலாம். சரியா? அனைவருக்கும் ஓகே, நன்றி. நன்றி. சோ ஜியோமணியா, ஹலோ. ஐயா சரவணன் ஐயா, ஐயா நாளைக்கு எப்படி ப்ரோக்ராம்? ஐயா 10 மணிக்கு வந்துருவாங்க. நாளைக்கு வந்து அகம்புறம் கேக்குதுங்களா ஐயா? கேக்குது ஐயா, அகம்புறம் இது பண்ணிடலாம். ஆமா ஐயா. அப்புறம் வந்து ஐயா டாபிக் முடிச்சு விட்டு இந்த தீய பழக்கங்கள் விடுபடுவது எப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். காலைல வச்சிடலாம்யா? ஆமா ஆமா. ஈவினிங் வந்து நான் யார் வச்சிடலாம்யா? ஈவினிங் வந்து நான் யார் வச்சுக்கலாமா? சரி சரிங்க. நான் யாரும் மனோலயம் மனோநாசம் தானே? சரி சரி. இல்ல அது கூட யாரோனா கூட இது பண்ணலாம். இப்ப நம்ம இப்போ அதாவது முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கும் அகம்புறம் மட்டும்தான் நமக்கு உள்ள ஸ்பெஷல் டாபிக். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் தான் நமக்குள்ள ஸ்பெஷல் டாபிக். மற்றத வந்து நான் யாருங்கிறது அதெல்லாம் கூட நீங்க எடுக்கணாலும் எடுக்கலாம், நான் எடுக்கணாலும் எடுக்கலாம். மனோலய மனநாசத்தையும் கூட யார் வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு யார் வேணாலும் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். வேற என்ன டாபிக் எல்லாம் இருக்கு? மனோலய மனநாசம், அப்புறம் வந்து நாளானிக்கு வந்து எதிர்மறை உணவுல இருந்து விடுபடுவது எப்படி? அதாவது ரெக்கார்டிங் ஆனா ஸ்டாப் பண்ணிடலாமா? ரெக்கார்டிங் வேண்டியது இல்லாம. ஆமா.